கிராமத்தை அடுத்த அக்கால் மடம் பகுதியைச் சேர்ந்தவர் கிரோஷிதா. இவர் கோழி சேவல் உள்ளிட்ட பிராணிகளை செல்லமாக வளர்ப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டு நூற்றுக்கணக்கான கோழிகளை வளர்த்து வருகிறார். இந்நிலையில் கோழிகளின் எச்சங்களை சுத்தம் செய்து அதனை வெளியில் கொண்டு சென்று போடுவது ஒரு பெரிய வேலையாக இருந்துள்ளது. இதையடுத்து இதற்கு என்ன செய்யலாம் என்று யோசனை செய்து மாற்று ஏற்பாடாக கோழிகள் வெளியேற்றும் எச்சங்களை சேகரித்து தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து அவற்றை இயற்கை எரிவாயு உற்பத்தி செய்யும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். அதன் மூலம் தேவைக்கேற்ப வீடுகளில் உணவு சமைப்பதற்கு எரிவாயு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதனால் சமையல் எரிவாயு விலை உயர்வு எவ்வளவு சென்றாலும் தங்களுக்கு கவலை இல்லை, தங்களுக்கு இயற்கை எரிவாயு போதுமான அளவுக்கு கிடைப்பதாக தெரிவிக்கிறார். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், யோசிச்சுட்டு பயோகேஸ் பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ பயோகேஸ் நாங்களாகவே செஞ்சு ஃபஸ்ட்டு பிளான்ட் போட ஆரம்பித்தோம். பிளான்ட் கொஞ்சம் சக்ஸஸ் ஆகவே ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு டைம் வந்து எங்களுக்கு ஃபெயிலியராக இருந்துச்சு, ஓவர் லீக்கேஜ் ஆகிட்டே இருந்துச்சு. ஆனால் கடைசியில் ஒரு ரெண்டு மாதத்தில் நல்லா எரிய ஆரம்பிச்சது, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ வந்து நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கேஸ் அவ்வளோ வாங்குறதில்ல, சப்போர்ட்டுக்காக ஒரு சிலிண்டர் எப்பயுமே இருக்கும் எங்கள் வீட்டில். எக்ஸஸாக இப்போது சமைக்கிறது, இப்போது கோழிக்கு சாப்பாடு முதற்கொண்டு நான் அதில் தான் ஆக்கிட்டுருக்கேன். எக்ஸஸாகவே எங்களுக்கு அதில் கிடச்சிட்ருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பயோகேஸ் வந்து ஒரு நாளைக்கு ஒரு நேரம் நாங்கள் கழிவு போட்டாலே எங்களுக்கு ஒரு வாரத்துக்கு மிச்சமான கேஸ் கிடைக்குது. இது மூலமாக நாங்கள் ரொம்ப பயன்பட்டுருக்கோம். தற்போது கோழி முட்டைகளை விற்பனை செய்து மாதம் 30,000 மேல் வருமானம் ஈட்டி அசத்தி வருகிறார் இந்த பட்டதாரி பெண்.